மாநில அரசுக்கு வரக்கூடிய செஸ் வரி, அந்த வரியை குறைச்சா கூட பெட்ரோல் இன்னைக்கு இவர் சொல்ற 75 ரூபா கண்டிப்பா தமிழ்நாடு அரசால கொடுக்க முடியும். அன்னைக்கு லட்சத்துக்கு வந்து கலைஞர் தான் வந்து காரை வாத்து கொடுத்தாரு. இவங்க எல்லாம் ஆனா சொல்லிட்டு வேணா இருக்கலாம், எதுவுமே நடக்காது. இவங்க சொல்ற கோரிக்கைகள் எதுவுமே நடக்காது. ஒரு அண்ணாமலை அண்ணா வந்து ஐபிஎஸ் அதிகாரி, நல்லா படிச்சவர், எல்லா ஆற்றலாம் பேசுறாரு, போறாரு, எல்லாத்தையும் செய்யணும்னு நல்லது செய்யணும் நினைக்கிறாரு. அது நல்லபடியா நடந்தா நல்லது. சாராயத்தை ஒழிக்கிறேன்னு அன்னைக்கு கையை எலெக்ஷன்ல சொன்னீங்க. டாஸ்மார்க் வந்து அதிகமாயிட்டுதான் இருக்கு, எங்கேயுமே குறையில. நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கையெழுத்து வந்து டாஸ்மார்க் எடுப்போம் அப்படின்னு தான் சொன்னீங்க. எடுத்துறீங்களா? கிடையாது. மாநில லெவல்ல குறைக்கல. எலெக்ஷனுங்கிறதால இன்னைக்கு நீ உங்க சவரத்துக்கு ஏதா இருந்தாலும் அறிக்கை விட்டுடுறதா? வணக்கம். வணக்கம். செய்தி வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அவங்களுடைய கொள்கைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் விலையை குறைப்பேன், சிலிண்டர் விலையை குறைப்பேன், லட்சத்தீவை மீட்பேன் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணலாமா? இது எதுவுமே கதைக்கு ஆகாது. ஒரே வார்த்தை சொல்லணும், அன்னைக்கு லட்சத்தீவு வந்து கலைஞர் தான் வந்து தாரை வார்த்தை கொடுத்தாரு. நீட் வந்து இவர் இல்ல, அன்னைக்கு கையெழுத்து போட்டது இவங்க தானே. இன்னைக்கு என்ன மீக்கிறாங்க? இன்னைக்கு தான் இது பண்ணதா? ஆ, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுங்க. இவங்கெல்லாம் வேணா சொல்லிட்டு வேணா இருக்கலாம், எதுவுமே நடக்காது. இவங்க சொல்ற கோரிக்கைகள் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி பெட்ரோல் டீசல் வந்து இவங்க கையில் கிடையாது. அன்னைக்கு குறைச்சாங்கல்ல, இவங்க ஏன் குறைக்கல? மாநில லெவலில் மத்தியில் குறைச்சாங்க, ஏன் இவங்க மாநில லெவலில் குறைக்கல? எலெக்ஷனுங்கிறதால இன்னைக்கு நீ உங்க சவரத்துக்கு எதா இருந்தாலும் அறிக்கை விட்டுடுறதா? எது நீங்க நடைமுறை கொண்டு வந்திருக்க? சாராயத்தை ஒழிக்கிறேன்னு அன்னைக்கு கையை எலெக்ஷன்ல சொன்னீங்க. எந்த ஒரு இதில் இன்னைக்கு டாஸ்மார்க் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு, எங்கேயுமே குறையில. நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கையெழுத்து வந்து டாஸ்மார்க் எடுப்போம் அப்படின்னு தான் சொன்னீங்க. எடுத்துறீங்களா? இதுவரை நீ ஆட்சிக்கு வந்து 2-3 வருஷம் முடிய போகுது, எந்த விஷயத்துல நீ குறைச்சிருங்க? நாங்க அந்த மாதிரி ஒரு அறிக்கையே விடலைன்னு கனிமொழி சொல்ற. உன் வாயில வந்ததான், கனிமொழி வாயில வந்ததான். அப்போ வந்து எலெக்ஷன் வந்ததுன்னா ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு இது, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா ஒரு இதா? எதுவுமே நடைமுறைக்கு வராதுங்க. இவங்க சொல்கிறது எந்த ஒரு கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றவரில்ல, நிறைவேற்ற போகிறது கிடையவே கிடையாது. நேற்றைய தினம் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான திமுகவோட தேர்தல் அறிக்கையை, தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன், டீசல் 50 ரூபாய்க்கு கொடுப்பேன், 60 ரூபா கொடுப்பேன். அதுலேயும் நம்ம எரிவாயு உருளை, அதாவது சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்பேன். சரி, காமெடியெல்லாம் நிறையா பண்ணுறாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்ததுக்கப்புறம் சொன்னார், டீசல் விலையில் 10 ரூபாய் குறைப்பேன், டீசல் விலையில் 5 ரூபாய் குறைப்பேன், பெட்ரோல் விலையில் 10 ரூபாய் குறைப்பேன், சமையல் எரிவாயுக்கு 100 ரூபாய் குறைப்பேன். நாங்கள் இதில் எதையுமே பண்ணலை. இது மாநில அரசால் செய்யக்கூடிய விஷயம். மாநில அரசுக்கு வரக்கூடிய செஸ் வரி, அந்த வரியை குறைச்சா கூட பெட்ரோல் இன்னைக்கு இவர் சொல்கிற 75 ரூபாய்க்கு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசால் கொடுக்க முடியும். டீசல் விலையும் 60 ரூபா 65 ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசால் கொடுக்க முடியும். இது ரெண்டுமே தமிழ்நாடு அரசு வாங்கக்கூடிய செஸ் வரியை குறைச்சா கொடுக்க முடியும். இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து சிலிண்டருக்கு அமௌண்ட்டு குறைச்ச உடனே, அவன் இந்த காசை குறைச்ச உடனே தேர்தல் ஸ்டண்ட் அப்படின்னாங்க. இவங்க மட்டும் இப்போ என்ன பண்ணுறாங்க? தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்கிறாங்களான்னா அதுவும் செய்யவும் மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஏமாத்துறாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது 10 ரூபா குறைச்சிருவேன், 500 ரூபாய்க்கு, ஏன் 500 ரூபா வேணாமே, 100 ரூபா குறைங்களேன். நீங்கள் சொன்ன அந்த 100 ரூபாயை குறைச்சிருக்கலாம்ல, இன்னும் குறைக்கலையே. சமையல் எரிவாயுக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கல. எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. டாஸ்மார்க்கை படிப்படியாக மூடுவேன்னு சொன்ன சட்டமன்ற தேர்தல் அறிக்கை, திருப்பி இந்த பாராளுமன்றத்தில் இந்த டாஸ்மார்க்கை பற்றின எந்த விஷயமும் கிடையாது. திமுகவோட தேர்தல் அறிக்கை தயாரித்தது யாருன்னா, கனிமொழி தலைமையிலான குழு. இந்த கனிமொழி அம்மா தான் கடந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க, ஏழை தமிழ்நாடு முழுசாக இளம் விதவைகள், மன்னிக்கவும், இளம் விதவைகள் நிறைய இருக்காங்க, டாஸ்மார்க்கை மூடியே ஆகணும்ன்ட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கேட்டாங்க. இவங்களும் படிப்படியாக குறைக்கிறேன்னாங்க, படிப்படியாக கூட்டுறாங்களே தவிர குறைக்கிறதா இல்லை. இன்னைக்கு புதுசாக ஒரு தமிழில் சாராயத்துக்கு தமிழில் பேர் வச்சுருக்காங்க, ராஜா அப்படின்னு. தமிழை எங்கே வளர்க்கணுமோ அங்கே வளர்க்காம, எங்கே வளர்க்க வேணாமோ அங்கெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இதுதான் திமுக அரசோட இப்போதைய நிலைமை. சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் 33%
இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுப்பேன்னாங்க. இவங்க பாராளுமன்றத்துக்கு அறிவிச்சிருக்க வேட்பாளர்கள் திமுகவுக்கு மட்டும் 21 தொகுதிக்கு, பாராளுமன்ற தொகுதி 21 தொகுதிக்கு அறிவிச்சிருக்காங்க திமுக வேட்பாளர். இதில் பெண்கள் எத்தனை பேர்னு பார்த்தா 3 பேர் தான். இதுவும் 33% வராது. பாராளுமன்றத்துக்குள்ள வேட்பாளரே இவர்களுக்கு 33% கொடுக்க முடியலைன்னா இவங்க எப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவாங்க இந்த 33%? ஆக மொத்தத்தில் இது ஒரு ஏமாத்து வேலை. அதே செய்யுமே அதே சரிசமமான ஏமாத்து வேலை. நீட் தேர்வு விலக்கு, நீட் தேர்வு விலக்கு சட்டமன்றத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரோட மகன், அதாவது வருங்கால துணை முதல்வர் இவங்களால் சொல்லிக்கிற உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊராட்சி போய் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ப நீட் பேருக்கு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், அதை எங்களை கிபரை செஞ்சு அனுப்பிவிட்டீங்க, நாங்கள் உடனே அதை நிறைவேற்றிடுவோம். நாங்கள் சட்டசபையில் ஜெயிச்சு வெளியே வந்து இன்ன வரைக்கும் பண்ணலை. இப்போ அதிமுகவை கூப்பிட்றாங்க, நீங்களும் வாங்க நம்ம ஒன்றா போராடுவோம். இதைத்தான் எல்லாருமே பண்ணுவாங்களே. இவங்க ரகசியமாக செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீட் தேர்வு விலக்குங்கிறது நடக்காது, பண்ண முடியாதுங்கிறது இவங்க கூட இருக்க காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் எதிர்கட்சிக்கு சார்பாக போய் நீதிமன்றத்தில் வாதாடி அவங்களே வெளியே வந்து சொன்ன விஷயந்தான். இந்த அரசில் எந்த அரசு வந்தாலும் நீட் விலக்குங்கிறது நடக்காது, நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாதுங்கிறது. திருப்பியும் மக்களை ஏமாத்துறதுக்கு இன்னமும் நீட் விலக்குன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. இப்போ இன்றைக்கி கனிமொழி தூத்துக்குடியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் மெஜாரிட்டியாக வந்துட்டோம்னா நாங்கள் ஜெயிச்சு பாராளுமன்றத்தில் பாரத பிரதமரை மாற்றிட்டு நாங்கள் பிரதமராக வந்துட்டோம், எங்கள் பிரதமர் வந்துட்டான்னா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. எந்த பிரதமர் வந்தாலும் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீட் தேர்வுங்கிறது உச்சநீதிமன்றத்திலேயே போய் உச்சநீதிமன்றம் இதுமேலே யாரும் இந்த விஷயத்துக்கு வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீட் தேர்வு விலக்குங்கிறதும் இவங்களோட ஒரு ஏமாற்று வேலை. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. போன மாதம் வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி மாற்றிட்டாரு அப்படின்னு இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான் பண்ணாங்க, யாரும் மோசமான விஷயத்துக்காக சட்டத்தை மாற்றணும் இல்லை. இவங்க மாற்றுறது கண்டிப்பாக அது மோசமான விஷயத்துக்காகத்தான் இருக்கும். ஏன்னா ஆர்டிகல் 365 அதாவது 365 சட்டப்பிரிவு காஷ்மீருக்கு கொண்டு வந்து அதை விளக்கும் போது இல்லை இல்லை திருப்பியும் அதை கொண்டு வரணும்னு சொன்னவங்க இவங்க. நல்ல விஷயங்கள் செஞ்சால் அதை செய்ய விடாமல் தடுக்கிறதும் இவங்க தான். அதே மாதிரி குடியுரிமை சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்க சிஏஏ சட்டம், அந்த குடியுரிமை சட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய நுழைந்து வரக்கூடிய அதாவது திருட்டுத்தனமாக வரக்கூடியவங்களுக்கு தான் இந்த நுழைவு சட்டம் தண்டிக்கப்படுமே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவ இந்துக்களுக்கு யாருக்குமே அது எதிரானது கிடையாது. இதை தெரிஞ்சும் இவங்க வீண் வதந்திகளை தான் பரப்பிட்டு இருக்காங்களே தவிர உண்மை நிலைமை யாரும் சொல்லலை, யாருக்காகவும் சொல்லப்படவும் இல்லை. இதுதான் திமுகவோட தேர்தல் அறிக்கை ஏமாற்று வேலை. கேட்டால் சொல்லுவாங்க நாளை நமதே 40 நமதே, ஆனால் தமிழக மக்கள் இனிமேலும் ஏமாற தயாராக இல்லை. கண்டிப்பாக இந்த தடவை 400 மேலே தொகுதிகளில் ஜெயிச்சு கண்டிப்பாக நரேந்திர மோடியோட ஆட்சி மீண்டும் வரும். கிடையவே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பாமர மக்கள்கிட்ட போய் இந்த கருத்து கணிப்பு கேளுங்க, எல்லாமே இதை நான் சொல்கிறதான் சொல்லுவாங்க. அன்புமணி வந்து அவருடைய கோரிக்கைகள் நிறையா இருக்கு, நல்லா இருக்கு. என்னோட பொறுத்தவரையும் அவர் ஆட்சியில் உட்காந்தாருன்னா அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணியில் இருக்காங்க, அதுக்கு வந்து வெளில என்ன சொல்கிறாங்கன்னா மாம்பழம் வந்து ஆட்டு வாயில சிக்கிருச்சு, இனிமேல் பழம் பிதுங்கிரும்னு சொல்லி. ஏங்க பழம் பிதுங்குது பிதுங்கலை, அது வந்து மத்தியில் தான் வந்து இதாகிருக்கு. மாநில லெவலில் வந்து நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் வந்து மாநில லெவலில் அன்புமணி வந்தார்னா அவருடைய கருத்துக்கள் நல்லா இருக்கு எனக்கு. அதனால் அவர் உட்காந்தாருன்னா தான் சொல்ல முடியும், யாராக இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் யாராக இருந்தாலும் சொல்ல முடியும். இப்போ மத்தியில் இருந்து யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்குங்கிறீங்க தமிழகத்தில்? ஓகே, இப்போ மத்தியில் மத்தியில் வந்து பாஜக ஓரளவுக்கு நல்லா இருக்கு, காங்கிரஸ் வந்து உட்காந்துன்னா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. அதாவது அன்புமணி வந்து கல்வியில் இலவசம் தரங்கிறாரு, எதை படித்தாலும் உனக்கு இலவசம், மருத்துவத்தில் இலவசம் தரங்கிறாரு, இதில் ரெண்டு தானே தானே மக்களுக்கு காசு அதிகமாக போகுது. சிந்திச்சு பாருங்க, நான் சொல்கிறது தப்புன்னா எந்த ஒரு பாமர மக்களாக இருந்தாலும் நான் சொல்கிற கருத்து கணிப்பில் வந்து தப்புன்னு இருந்தால் யாரை வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதனால் வந்து அவர் வந்து ஆட்சியில் உட்காந்து அது அடுத்தது விவசாயத்துக்குன்னு ஒரு ஆணை ஒன்று இது பண்ணுறங்கிறாரு, அது எந்த ஒரு ஆட்சி கட்சியாவது இது பண்ணியிருக்கா சொல்லுங்கள். அதனால் வந்து அவர் வந்தார்னா என்னுடைய இதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாங்களா? நிறைவேற்றணும் தான் சொல்கிறாங்க, நிறைவேற்றணும் தான் சொல்கிறாங்க. எல்லோரும் போகிற மாதிரி அந்தந்த ஆட்சிலையும் வந்து
அதை செய்யறேன் இதை செய்யறேன் தான் சொல்றாங்க. பின்னாடி வந்து அந்த அமலுக்கு வரமாட்டேங்குது. எல்லா ஜிலையும் தான் சொல்றாங்க, எல்லா ஜிலையும் அதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றாங்க. இப்போதான் அந்த 1000 ரூபா காசு கொடுத்துருக்காரு, எல்லாரும் கொடுத்து பண்றாரு, யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இப்போ வந்து அவங்க எடப்பாடி வந்து 10 வருஷமா இருந்தாங்க அவங்க, புரியுதுங்களா? இப்போ அவரும் இப்போ அதை செய்யறேன் இவங்க இப்போ தானே வந்தாங்க. குறை சொல்றதுக்கு எப்படி சொல்றது, செஞ்சா நல்லது மக்களுக்கு, சொன்னது செஞ்சா நல்லது. இங்கே பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் இப்போ இதாக இருக்காங்க, அண்ணாமலை அண்ணாவெல்லாம் ஒரு ரொம்ப உழைக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாடுபடுறாங்க. இந்த இதுக்கு சமுதாயத்துக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா அது அந்த ஏரியாவை அப்படியும் நல்லா பார்க்குறாங்க. நம்ம மாவட்டத்தையும் கொஞ்சம் பார்த்து நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லது. அவர் அண்ணாமலை அண்ணா வந்து ஐபிஎஸ் அதிகாரி, நல்லா படித்தவர், நல்லா ஆற்றலாக பேசுகிறாரு, போகிறாரு, எல்லாத்தையும் செய்யணும்னு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அது நல்லபடியாக நடந்தால் நல்லது தான். அது மாதிரி எல்லாத்தையும் எல்லா மாநிலத்தையுமே பார்க்கணும், எல்லாத்துக்கும் செய்யணுங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு கோரிக்கை, வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு பின்னால் நல்லது செஞ்சால் நல்லது. இப்போ அண்ணாமலை என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் சாராய கடையெல்லாம் ஒழிச்சிட்டு கல்லுக்கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது நல்லது தான், அது உடம்புக்கு நல்லது. அது இவ்வளோ பேர் சாவரத்துக்கு போகிறதுக்கு மெடிசன் கிடையாது அந்த அளவுக்கு. அது மாத்திரைக்கத்தை கலக்காமல் போட்டோம்னா உடம்புக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது தான் அது. ஏன்னா வந்து இவ்வளோ இந்த கெமிக்கல் கலக்கிறாங்க, அந்த சரக்கு இந்த சரக்கு அப்படின்ட்டு, அது மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா அண்ணாமலைக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கு ரொம்ப கோடி புண்ணியம், ரொம்ப சந்தோஷம். நிறைய இடத்துல வந்து ரொம்ப பாதிப்புப்படுறாங்க இந்த சரக்கால். இப்போ கண்ட இடத்துல சரக்கை வச்சு அதுனா காட்டில் கீட்டில் எங்கிட்ட ஒருத்தர் ஒரு இடத்துல சாப்பிட்லாம் போகலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது, கல் அப்போ எஃபெக்ட் இருக்காது. அப்போ இந்த அரசு மோடியோட அந்த இதை வச்சு அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு நல்லது. இந்த மாதிரிலாம் மாத்திரை கத்திர கலக்காமல் செஞ்சாங்கன்னு சா அந்த அரசு உத்தரவுப்படி அதை அரசு உத்தரவுப்படி செஞ்சாங்கன்னா நல்லது, செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கூறு கூறு இந்த சாராயத்தை எடுத்துட்டாக்க ரொம்ப நல்லது தான். அந்த அதுபடி நடக்கும்னு அந்த அண்ணாமலை அண்ணா நான் கேட்டுக்கிறேன். இது ஓகே தானே, டீசல் பெட்ரோல் குறைக்கிறது விவசாயம் நல்லது, உண்மை இது? ஆமாம், ஓகே. கோரிக்கைகள்லாம் ஓகே தானே? ஓகே, மீண்டும் ஆட்சிக்கு யார் வருவாங்க அது நம்ம சொல்ல முடியாது. மக்களாக தேர்ந்தெடுக்கணும், யார் வந்தால் நல்லா இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு வரும்ண்ணா, எல்லாமே எல்லாரும் சொல்ல முடியாது. குறிப்பிட்டு குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாதுண்ணா, அதெல்லாம் தப்புண்ணா.